தேற்றான் கொட்டை. இதுக்கு ஏன் இந்த மாதிரி பேர் வச்சாங்க? ஏன்னா இது நம்மளுடைய உடலை தேற்றக்கூடிய ஒரு கொட்டை. இது மொத்த உடலையுமே தேற்றுறது மட்டும் இல்லாம ரொம்ப குறிப்பா ஹார்ட் மசில்ஸை பலப்படுத்தக்கூடியது. நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்மளோட உடம்பு முழுசுமே நுண் ஊட்டச்சத்துக்களால நிரம்பி இருக்கணும். இப்ப நம்மளோட உடம்புல லட்சக்கணக்கான செல்கள் இருக்கு. ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் செல்கள் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு உறுப்பு ஃபார்ம் ஆகுது. இப்ப ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஊட்டச்சத்துக்களை எடுத்துட்டு போறது யாரு? ரத்தம் தான். அதுக்கு ரத்தத்துக்கு தேவையான போதுமான ஊட்டச்சத்துக்கள் முதல்ல ரத்தத்துல இருக்கணும். இப்ப ஒரு செல் இருக்கு அப்படின்னா அந்த செல்லுக்கு ரெண்டு விஷயங்கள் தேவை. ஒன்னு ஆக்சிஜன், அதாவது பிராணவாயு, இன்னொன்னு நியூட்ரிஷன்ஸ், அதாவது நுண் ஊட்டச்சத்துக்கள். இந்த ரெண்டையுமே ஒரு செல்லுக்கு எடுத்துட்டு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்மிட்டரா தான் பிளட் ஆக்ட் ஆகுது. அந்த பிளட் ஒன்னு சுத்தமா இருக்கணும், இன்னொன்னு அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதுல இருக்கணும். அதுக்கு நம்ம தேத்தான் குட்டையை பசும்பாலாவில வேக வச்சு அதை பவுடர் பண்ணி டீ போட்டு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய பிளட்டை பியூரிஃபை பண்ணி எல்லா நோய்களையுமே குணப்படுத்தும். அப்படியாப்பட்ட தேத்தான் குட்டையை நாங்கள் இந்த ஹெர்பல் பூஸ்ட்ல சேர்த்துருக்கோம்.